இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்படுறேன். இதுக்கு தான் சொல்றது ஆடியன்ஸ்ல நேரடியாக பேசணும்னு. கண்டிப்பா சார், கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து அப்படியே ஒரு வாழ்த்தனமான ஒரு பொண்ணு. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்க கேரக்டர் தான் இல்ல மிச்ச பணம்லாம் எடுத்து கீழே வச்சுக்கோங்க, போனதுக்கு அப்புறம் காணும்னு சொல்லிடுறாதீங்க. ஸோ இங்க இருக்கிறது 10 ரூபாய் உங்க நோட்டு. இங்க இருக்கிற கதையே கன்னியாகுமரி சேர்ந்தது, ட்ரெயினும் கன்னியாகுமரியில இருந்தா கிளம்பி வருது. எந்த ஏரியால ஷூட் பண்ணமோ அங்க அந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இந்த ட்ரெயினில் டிராவல் பண்றாங்க. JRTV வழங்கும் குடுகுடு விண்டர் எக்ஸ்பிரஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலிஸ் நம்மோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தருணத்துல தம்பி வெட்டோத்தி சுந்தரம் குடும்பத்தினர் நம்மோட இருக்காங்க. வெல்கம் அபோர்ட். Thank you and hi. Hi. So நீங்க எங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பாசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. So உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு? மீ அஞ்சலி சரவணன் டைரக்டர். First of all thanks to JRTV for this big promotion. என்னன்னா இந்த மாதிரி விண்டர் எக்ஸ்பிரஸில் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் அப்படின்ற ஃபிலிமை ப்ரொமோட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதில் பெரிய விஷயம் என்னென்னா எங்கள் கதையே கன்னியாகுமரி சேர்ந்தது, ட்ரெயினும் கன்னியாகுமரியிலேருந்து தான் கிளம்பி வருது. அதனால் இது ஸோ ஹாப்பி. ஏன்னா நாங்கள் எந்த ஏரியாவில் ஷூட் பண்ணமோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ விர் ஆல் ஹாப்பி டு சீ தம். அவங்களும் எங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எங்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் நடக்கும்போதே நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எப்போ ரிலீஸ் தோ நெருங்கிட்டோம், ரிலீஸ் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது என்னோடய ஃபீலிங். மற்றபடி என்ன ஃபீலிங்கிறது வந்து அஞ்சலி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்தில் இவங்களோட நான் பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ஜேடிக்கு தான் என்னோடய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து தம்பி வெட்டோத்தி சுந்தரம் வந்து ஃபுல்லாக கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சம்பவம், அந்த ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் கதை. பொதுவாக என்னுடைய முதல் படம், நான் ஆரம்பத்துலேருந்து நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து என்னுடைய கன்னியாகுமரினாவே இந்த படம் வந்து ஹிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நடித்த முதல் படமும் கன்னியாகுமரி தான், கொண்டாட்டி ராஜன் எனக்கு பெரிய ஹிட்டு. அந்த படம் ஃபுல்லாக கன்னியாகுமரி. அதனால் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக ஒரு நல்ல கதையம்சமுள்ள ஒரு படம் இது. உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்து இந்த படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பருத்தி வீரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு JRTV ஃபார் கிரியேட்டிங் திஸ் மச் ஆஃப் பியூட்டிஃபுல் அகேஷன் ஹியர். அண்ட் இட்ஸ் மை ப்ளஷர் டு பீங் ஆஸ் எ பார்ட் ஆஃப் திஸ் விண்டர் எக்ஸ்பிரஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோட ரோல் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல், ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு, ஒரு சுட்டி மாதிரியான ஒரு பொண்ணு, ஒரு லைக் ஒரு வாழ்த்தனமான ஒரு பொண்ணு. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் கேரக்டர் தான் இல்லை. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா? யார் என்ன க்வெஸ்சன் கேட்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் கேட்குறீங்க. கரண் சார் கிட்ட தான் கேட்பேன். உங்கள் கெரியரில் வந்து இந்த இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலு, இதில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்கான ரோல் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக, ட்ரெய்லர்ஸ் பார்த்தாலே தெரியுதே. தேங்க்யூ, ஐ ஆம் ஸோ ப்ரவுட் இதை நீங்கள் சொல்கிறதுக்காக. இப்படி தான், இதுக்கு தான் சொல்கிறது ஆடியன்ஸில் நேரடியாக பேசணும்னு. கண்டிப்பாக சார், கேள்வி கேட்கும்போது தான் நம்ம வந்து அப்படியே ஆஹா நம்ம பண்ண வேலைக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குது அப்படின்னு. நிச்சயமாக என்னுடைய கரியரில் இது வரைக்கும் நான் பண்ண படங்களில், இதுக்கு முன்னால் பண்ண படங்கள், ஹீரோவுக்கு முன்னால் பண்ண படங்கள், கொக்கி, கருப்பசாமி, குத்தகைதாரர், இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து ஒரு பெரிய ஃபிலிம், மெகா ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு பர்ஃபார்மன்ஸுனா சில படங்களில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நம்ம ஒரு பர்ஃபார்மர்னு பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது இந்த படம். யூஸ்வலாகவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ரொம்ப உணர்ச்சி மயமானவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அங்கே ஷூட் பண்ண போதில் அன்பும் சரி எந்த விதமான உணர்வும் வந்து நல்லா
வஞ்சம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறவங்கள தான் தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிறந்த ஒரு கேரக்டர் தான் சுந்தரம். சம்பவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, இந்த படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் அஞ்சலி தான் ஹீரோயின் அப்படின்னு உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு மட்டும் இல்லை, ஐயோ நீங்கள் கோச்சிக்காதீங்க. அப்புறம் சரவணன் சார் வந்து சாலை கேரக்டர் பண்ணுறான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரெண்டு பவர்ஃபுல்லான ஆளுங்க நடுவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் அஞ்சலி, அதாவது ஈவன் பிஃபோர் அங்காடி திரு ஐ நோ அஞ்சலி இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய பிரேக் இருக்கும். மேபி நான் அதிகப்படுத்தி சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். I think she'll be making it very big after Sri Devi. That's what I feel. Ena andalavukku na endalavukku jagradhiya irukrena shot la bi paathukite irukanum namma enna panna poranga nu theriyad rehearsal la nadik maatanga take la thirin nadipanga enna no panuvanga so romba live aidum ungalku. அது ஒரு ஒன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நிச்சயமாக அது சேலஞ்சிங்கான ரோல். நான் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே நினைப்பேன், 50 ரூபாயோ 70 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு ஐ வாண்ட் டு டூ ஜஸ்டிஸ். அவங்க கொடுக்குற பணத்துக்கு நான் வந்து அது நியாயமாக இருக்கணும்னு நினைப்பேன், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட். அந்த விதத்தில் தமிழோட சுந்தரம் எனக்கு பெரிய படம்ன்றது மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். உலக அளவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கவனிக்கப்படும். இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம். விஷயம் என்னென்னா, படிச்சுட்டு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு என்ன ஈஸியான வார்த்தைனா செட்டில் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த இடைப்பட்ட இடைவெளி தான் வந்து படத்தினுடைய மெயின் விஷயமே. எப்படி ஒருத்தரோட லைஃப் எப்படி போகுது, என்ன ஆகுது, 100% படிப்பறிவு இருக்கிற மாவட்டத்தில் 80% குற்றப்பின்னணி எப்படி வருது. ஸோ இட்ஸ் வெரி சேலஞ்சிங். என்னால் முடிஞ்சது நல்லா பண்ணியிருக்கேன், டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ஃபுல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் வடிவுடைய, டெஃபினெட்லி டெஃபினெட்லி அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் தான் அந்த ஊர்க்காரர், அவர் கண்ணால் பார்த்த விஷயந்தான் படமாக்கியிருக்காரு. கரெக்ட். பேக்ரவுண்டுன்னா நான் 12 வருடங்களுக்கு முன்னாடி அந்த குமரி மாவட்டத்தில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்களுடைய ஏரியாவே புதுசாக இருக்கும். என்னென்னா குமரி மாவட்டம்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க வந்து இங்கே இருக்க சேலம் மதுரை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மாவட்டம்னு, ஆனால் அது இல்லை. ஏன்னா கேரளா தமிழகம் அந்த ஒரு பார்டர் இரண்டும் நனைந்த மொழி தான். என்னுடைய பேச்சு கூட பார்த்தேன்னு சொன்னால் அந்த மலையாளம் மிஸ்ல இருக்குது. எங்கள் வீடு பார்த்தேன்னா குமரி மாவட்டத்தில் அந்த பார்டரில் இருக்குது. என் வீட்டிலேருந்து கேட்டு விட்டு அந்த பக்கம் போனேன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ஒரு தமிழக எல்லையில் பிறந்த ஒரு கேரக்டர் தான். அப்போ என் கண்ணு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பெட்கோத்தி சுந்தரம் என்கிற ஒரு கேரக்டர் ரியலா வாழ்ந்த மனிதர். அப்போ இது உண்மை கதை இல்லையா? ஓகே, அந்த உண்மை கதை தான் படம் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு பிறகு 12 வருஷம் கழிச்சு சென்னை வந்துட்டேன். இந்த மாதிரி ட்ரெயினில் டிராவல் பண்ணணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்படுறேன். கடைசியில் நான் வந்து கொக்கி ஷூட் டைம்ல வந்து யூனிட்டோட ராஜஸ்தான் சாங் எடுக்க போனேன். அப்போது நான் ஃப்ளைட்டில் போகல, நான் யூனிட்டோட ட்ரெயினில் வரேன்னு ட்ராவல் பண்ணேன். அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது மாதிரி இது மாதிரி ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னி போகணுன்னு அது ஜேஆர்டிவி நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஜேஆர்டிவி ரசிகர்களோட, இப்போ தம்பி வெட்டுவது சுந்தரம் படத்தோட ப்ரொமோஷனோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்களோட ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் மேக்ஸிமம் போய் ஹாய் சொல்லி பேசிட்டோம். அப்படி யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் கோச்சிக்காதீங்க. அண்டு தேங்க்ஸ் ஆன் மை பிஹாஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப் தம்பி வெட்டோல் சுந்தரம் டீம், JS24 Frames. பக்கத்து கேபினில் பார்த்தீங்கன்னா இந்திரஜித் சார் அவருடைய பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் எல்லா மேஜிக்கையும் பண்ணி அவர் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஜெயா டிவி வியூஸ், இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் என்டர்டைன்மெண்ட் ஷோவில் இன்னைக்கு நான் உங்களுக்காக வந்து நிறைய மேஜிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆடியன்ஸோட ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அழகாக மைக்கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, அது வாழை மீன் விலங்கு மீனும். அதனால் இன்றைக்கி மீனெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி வச்சு தான் மேஜிக் பண்ண போகிறோம். பேசிக்காக நாங்கள் இருக்கிற எங்கிட்ட இருக்கிறதால ஹை வேல்யூ கரன்சி, ஸோ ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற லோ வேல்யூ கரன்சியை வாங்கி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ கரன்சி இருக்குது? எங்கிட்ட சிம்பிள் தான், எங்கிட்ட சிங்கிள் கரன்சி. ஓகே, இது எவ்வளோ சார்?
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட். நான் வச்சிருக்கிற மாதிரியே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, மிச்ச பணம்லாம் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. போனதுக்கப்புறம் காணுன்னு சொல்லிடுறாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக செக். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடிக்கணும். ஓகே, கேர்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகே, அண்டு இப்படி கரெக்டு தான் மடிய. ஆ, நல்லா ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி விட்ருவோம். ஓகே, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? உங்ககிட்ட 20 ரூபா. உங்ககிட்ட 10 ரூபா. உங்ககிட்ட ஒரு சின்ன கால்குலேஷனு, ரெண்டும் ஒன்று எவ்வளோ? 3. 10 20 30. ஷூரா? இந்த கால்குலேஷன் மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்குறேன்னா, கடைசியில் இந்த மேஜிக்கோட ரிசல்ட் அதுதான் அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது 10 ரூபா உங்கள் நோட்டு, இங்கே இருக்கிறது 20 ரூபா. என்னது, உங்கள் கை காமிங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியராக காமிச்சுக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் நீங்களே தான் சாட்சி. இவர் கையில் நான் எவ்வளோ கொடுத்துருக்குறேன், 30 ரூபா. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ கடன் கொடுத்துருக்குறேன்? 30 ரூபா மொத்தம். மொத்தம் இப்போ 30 ரூபா உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன். இப்படி அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரன்சிஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. ஓ, ஓகே, இது எங்களோட மேஜிக்கல் நம்பர். ஸோ 1 2 3 கொஞ்சம் லூஸ் விடுங்க. ஏதோ ஒரு நோட் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கையை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஒரே ஒரு கரன்சி, சிங்கிள் கரன்சி. இப்போ உங்கள் கையில் ஒரு நோட் இருக்கிற ஃபீல் இருக்கா? அதை நல்லா கசக்கிக்கோங்க, ஃபுல்லாக கசக்கிக்கோங்க. ஓகே, குட். இப்போ உங்கள் கையில் ஒரு நோட் இருக்குது. இப்போது உங்களுக்கு 30 ரூபா கொடுத்துருந்தேன், நீங்கள் எனக்கு 10 ரூபா திருப்பி கொடுத்துருக்கீங்க, மிச்சம் 20 ரூபா தரணும். கொடுத்தா கால்குலேஷன் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குங்க? 10 ரைட். 1 2 கை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவுட். குட். ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய 20 ரூபா கொடுங்க. ஏமாத்தாதீங்க சார், 20 ரூபா கொடுங்க. என்னது இது? அதனால ஓகே, இது உங்களுக்கே சொந்தம். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது மேஜிக் ஃபீல்லு? சூப்பராக இருந்தது. நீங்கள் மைக்கி பிடிச்சிங்க, இப்போ நான் முடிகிறேன். எப்படி இருந்துச்சு மேஜிக்கு? நல்லா இருந்துச்சு.